ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல் ஸோ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட எயித் ஜியாகிரஃபி சரிங்களா ஸோ எட்டாவது யூனிட் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஹெட்டிங் இருக்குது பாருங்க இந்தியா அதோட கிளைமேட் என்ன வெஜிடேஷன்ஸ் அதோட இது என்ன லைஃப் என்ன ஓகேங்களா இதுதான் விஷயம் ஸோ இதில் மேஜராக நிறையா பேர் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சரிங்களா காலையில் வெயில் அதிகமாக அடிச்சுது அப்படின்னா சாயங்காலம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டே சரியில்லைப்பா அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம வந்து வெதர் சரியில்லைன்னா சொல்லணும் சரிங்களா நான் அந்த ரெண்டுக்கும் தமிழில் மீனிங் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ புரிதான்னு பாருங்கள் வெதர் அப்படிங்கிறது என்னென்னா வானிலை அன்றைய தினத்தோட வானத்தில் உள்ள நிலை அதாவது வானிலை அன்றைய தினத்தோட நிலை டே பை டே ஓகேங்களா ஸோ அபவுட் டே டு டே சேஞ்சஸ் இன் த அட்மாஸ்பியர் வானத்தில் ஏற்படுற அன்றைய மாற்றம் தான் வானிலை அதுதான் வந்து வெதர் இன்னைக்கு வெதர் சரியில்லை நேற்று வெதர் அப்படி இருந்தது அப்படிதான் நம்ம சொல்லணும் கிளைமேட் அப்படிங்கிறது என்னன்னா காலநிலை சரிங்களா காலநிலை அப்படிங்கிறது வந்து நிறைய வெதர்ஸை சோர்ஸா வச்சு சொல்றதுதான் காலநிலை சரிங்களா பல வருஷங்களாவோ இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலேயோ ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடந்ததுன்னா அது காலநிலையும் சொல்லுவோம் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு மே மந்த் ஆனால் வெயில் அடிக்குது அதே நவம்பர் டிசம்பரில் குளிர் அடிக்குது ஸோ அதெல்லாம் வந்து கிளைமேட்டில் வர்றது சரிங்களா ஆனால் வெதரில் வர்றதில்ல ஓகேங்களா இதுதான் வந்து வானிலைக்கும் காலநிலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நேற்றைய பிரச்சனை இன்றைய பிரச்சனையை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா வெதர் சரியில்லை வெதர் நல்லா இருந்தது அப்படி தான் சொல்லணும் கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அது தவறான விஷயம் ஓகேங்களா அடுத்தது கீழே வருவோமா ஓகே இந்தியாவில் வெதர் சீசன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வெதர் சீசன் எப்போதுனு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சம்மர் சோல்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அது வந்து என்னது ஜூன் டுவெண்ட்டி ஒன் நார்த்தங்க நெமிஸ்பியர் கொடுத்துருந்தாங்க அதாவது ஓவர் ஹாட்டாக வெயில் அடிக்கிற டைமு ஆனால் இந்தியாவுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஹாட் வெதர் சூசன் சீசன் பார்த்திங்கன்னா சம்மர் பார்த்தீங்கன்னா மார்ச் டு மே ஓகேங்களா எக்ஸாக்டாக மார்ச் டூ மே தான் கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க அதுதான் வச்சு செய்யும் ஓகேங்களா ஸோ மார்ச் டு மே முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது ரெய்னி சீசன் சரிங்களா மேக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ரெய்னி சீசன் இருக்கும் இந்த செப்டம்பர் இருக்கிற ரெய்னி சீசன் விட தமிழ்நாட்டுக்கு வந்து ரீட்ரீட்டிங் மான்சூன் இந்த பருவ காலத்தில் தான் வந்து அதிக மழைப்பொழிவு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் சரிங்களா அக்டோபர் நவம்பரில் தான் நமக்கு வந்து மழைப்பொழிவு அதிகம் கோல்டு வெதர் சீசன் பார்த்திங்கன்னா வின்டர் டிசம்பர் டு ஃபிப்ரவரி இது எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஸ்மஸை சென்ட்ராக வச்சு சொல்லிடலாம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வந்து கோல்டு வெதர் வின் வின்டராக இருக்கும் ஹாட் வெதர் வந்து மார்ச் டு மே அதுவும் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் வீசும் மழைக்காலம் அது வந்து அதுக்கப்புறம் ரீட்ரீட்டிங் மான்சூன் வந்து ஆட்டம் ஓகேங்களா இலையுதிர் காலம் அந்த டைமில் வந்து அக்டோபர் நவம்பர் இருக்கும் இது நார்த் நார்த் இந்தியாவுக்கு ஓகே பட் சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டு கொஞ்சம் ஆகும் ரீட்ரீட்டிங் மான்சூன்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு இருக்கும் கம்பேரிங் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை விட ஓகே கோல்டு வெதர் சீசன் இதெல்லாம் ஆல்ரெடி இதிலே பார்த்தாச்சு கைஸ் இந்தியாவில் உள்ள ஹார்ட் வெதர் சீசனுக்கு வந்து லோக்கல் நேம் ஒன்று உண்டு அதோடய நேம் பார்த்திங்கன்னா சரி அந்த ஹார்ட் வெதருக்கு ஏற்படுற அந்த விண்ட் இருக்குது பார்த்தீங்களா காற்று அதோட நேம் வந்து லூ தமிழை வந்து லூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லூங்கிற காற்று தான் வந்து மழைப்பொழிவுக்கு காரணம் ஹார்ட் வெதர் சீசனுக்கு சாரி 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 மழை பொழிவு கிடையாது ஹார்ட் வெதர் சீசனுக்கு வந்து இந்த லூங்கிற காற்று தான் காரணம் இது வந்து வறண்ட காற்று ட்ரை விண்ட் சரிங்களா இந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கவே இருக்காது ஓகே அடுத்தது கிளைமேட் மான்சூன் மான்சூன்கிறது வந்து அரபு மொழி சொல் ஓகேங்களா அது வந்து பருவநிலைன்னு பேர் அவ்வளோதான் மலை அது எதை பொறுத்து கிளைமேட் வந்து எதை பொறுத்து மாறும் ஓகே அதையும் பார்த்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளைமேட் அதாவது காலநிலை வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பை டே வெதர் டிபெண்ட் பண்ணி இருக்கும் சேம் டைம் அதோட லொகேஷன் உயரம் டிஸ்டன்ஸ் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து கிளைமேட் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஜெய்சல்மாரில் வந்து வெரி ஹாட்டாக இருக்கும் அதே டிராஸ் அண்ட் கார்கில் ஜம்மு காஷ்மீர் அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த லொக்கேஷன் ஜெய்சல்மார் ராஜஸ்தான்கிறது வந்து லொக்கேஷனை பேஸ் பண்ணி சொல்கிற கிளைமேட்டு ஓகேங்களா அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லொக்கேஷன் தான் சேம் டைம் அது வந்து ஆல்ட்டிடியூட் உயரத்தை பேஸ் பண்ணி சொல்கிற விஷயம்தான் சரிங்களா ஓகே அவ்வளோதான் வேறு அடுத்து என்ன இருக்குது இந்த ட்ரீஸை பாருங்களேன் நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்னென்னா கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷெருப்ஸ் அப்படி சொல்கிறாங்க ஷெருப்ஸ் அப்படின்னா என்னென்னா முட்புதர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா முட்புதர்கள் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஒரு ஃபைவ் மீட்டர்ஸ் வளர்ந்துருச்சுன்னா அது வந்து யங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது யங் ட்ரீஸ் சொல்கிறாங்க அபவுட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கேனோபி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி மீட்டர்ஸ் தாண்டிச்சுன்னா அது வந்து எமர்ஜென்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எங் ட்ரீ கேனோபி எமர்ஜென்ட் லேயர் ஓகேங்களா கேனோபி அப்படிங்கிறது வந்து மீடியம் லெவல் டுவெண்ட்டி மீட்டர்ஸ்ல இருந்ததுனா எங் ட்ரிங்கிறது வந்து அஞ்சு மீட்டரில் இருந்துனா அது சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் மலைக்காடுகள்லாம் பார்த்தாச்சுங்களா வேற என்ன இருக்குது ஒரு இருந்து நம்ம கியூமன்ஸுக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னலான்னு பாருங்களேன் மாசா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ட்ரீ நமக்கு என்ன சொல்லலாம்னா சாயில் பைண்ட் பண்ணுது அதாவது மலைப்பொழிவு நேரங்களில் ஆத்தங்கரையில் உள்ள மண்ணை அரிப்பு ஏற்படாமல் தடுக்கிறது வந்து இந்த ட்ரீயோட வேர்ஸ் தான் சரிங்களா இந்த வேர்கள் இல்லை அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படும் மண்ணரிப்பு ஏற்பட்டால் வளங்கள் இருக்காது மரங்கள் இருக்காது எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகும் ஸோ அதனால் சாயில் பைண்டிங் வந்து மெயின் ஃபியூச்சராக சொல்லலாம் அதுக்கப்புறம் ரப்பர் ரப்பர் இருந்து ரப்பர் எடுக்கலாம் அதனால் டயர் உருவாகுது ஸோ மர தண்டுகளை வச்சு நம்ம டிம்பர் மரத்துண்டுகள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் விலங்குகளுக்கு வந்து உணவாகவும் இருக்குது அண்ட் இருப்பிடமாகவும் இருக்குது அப்புறம் ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்குது கம் இருக்குது கிடைக்குது அண்டு பேப்பர் கூட ஃபார்ம் பண்ணலாம் ஹனி தேன் கிடைக்குது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது தான் வருது நிறைய பேருக்கு மெடிசன்ஸ் மரத்துலேருந்து வருதுங்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ மரம் தாவரங்கள் எல்லாத்துலேருந்து தான் வந்து மெடிசன் ஃபார்ம் பண்ணுறாங்க சில வீடுகளுக்கு வந்து சில டைப் ஆஃப் வீடுகளுக்கு வந்து ஷெல்டராக பயன்படுத்துகிறாங்க மேற்கூரையாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ஃபோடர் இருக்கு கிடைக்குது ஃபியூல்ஸ் அதாவது நம்ம விறகுகள் கிடைக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அதாவது பேட்டு எல்லாம் செய்கிற கிடைக்குது ஃபர்னிச்சர்ஸ்க்கு கிடைக்குது இவ்வளோ யூசேஜை கொண்டு வந்து தான் நம்மளுடைய மரம் சரிங்களா ஸோ அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது இல்லை ஓகே காய்ஸ் அடுத்து போகலாமா வேர்ல்டு லைஃப் பார்த்துருவோமா நேஷ்னல் அனிமல் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் சரிங்களா நம்மளுடைய நேஷ்னல் அனிமல் எங்கே இருக்குது டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல் கிர் ஃபாரஸ்ட் வந்து குஜராத்தில் இருக்குது ஸோ கிர் நேஷ்னல் பார்க் இருக்குது அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது அங்கே வந்து ஏஷியடிக் லயன்ஸ் இருக்குது எலிஃபெண்ட் இருக்குது ஒன் ஹார்ன் டைனோசர்ஸ் இருக்குது ஓகேங்களா எலிஃபண்ட்டு வந்து கேரளா அண்ட் கர்நாடகா ரீஜன்ஸில் அதிகம் கேமல் வந்து ராஜஸ்தானில் ரன் ஆஃப் கட்ச் அண்ட் ராஜஸ்தான் அந்த ரீஜனில் அதிகம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொன்று இருக்குது ஓகேங்களா நேஷ்னல் பேர்டு இந்தியாவுக்குனால் பீகாக் பீகாக் வந்து இந்தியாவோட நேஷ்னல் பேர்டு மைக்ரேட்டரி பேட்ஸ் மைக்ரேட்டரி பேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இடப்பெயர்வு பறவைகள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் ஸோ இடப்பெயர்வு பறவைகள் வந்து ஒவ்வொரு வருஷம் அதாவது ஒவ்வொரு சீசன் டு சீசன் வேறு கண்ட்ரி டு கண்ட்ரி கூட ட்ராவல் பண்ணும் பிண்டைல் டக்கு பின்டைல்டக் அண்டு கோூஸ் ஃப்ளமிங்கோ ஆஸ்ப்ரே லிட்டில் ஸ்டின்ட் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ரேட் ஆகி பல கண்ட்ரிஸ் தாண்டி கண்டங்கள் தாண்டி கூட ட்ராவல் பண்ணும் சரிங்களா அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர்ட்ஸ் இதெல்லாம் வின்டர் சீசன் நம்ம க நம்ம கண்ட்ரிக்கு வந்து வின்டர் சீசனில் வந்து இது வந்து வந்துடும் ஓகேங்களா எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ லிட்டில் ஸ்டின்ட் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஸ்டின்ட்டுங்கிற பேர்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிராம்ஸ் அவ்வளோ சின்ன பறவை தான் எட்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆர்டிக் இருந்து ஆர்டிக்னா ரஷ்யா சைடில் இருந்து இந்தியாவுக்கு வருது வின்டரில் ஏன்னா இந்தியாவுக்கு வின்டராக இருக்குன்னா ரஷ்யா சைடெலாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும் அந்தளவுக்கு கோல்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஃப்ரீசிங் டைமில் ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து டிராவல் பண்ணி வருது ஆர்டிக் இருந்து இந்தியாவுக்கு வருது எட்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருது பதினஞ்சு கிராம் இட உள்ள ஒரு லிட்டில் ஸ்டின்ட் அப்படிங்கிற பேர்டு ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் காய்ஸ் ஓகே அடுத்தது என்ன இருக்குது எக்ஸசைஸ் இருக்கா ரைட் ஓகே கைஸ் த வேர்ல்டு ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா சிரபூஞ்சி அதாவது மௌசின்ராமில் இருக்கிற மேகாலயாவில் இருக்கிற மௌசின்ராம்கிற ப்ளேஸில் இருக்கிற சிரபூஞ்சி அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்து அதிக மழைப்பொழிவு பெறுது ஸோ மௌசின்ராம் அப்படிங்கிறதான் ஆன்சர் வைல்டு கோட்ஸ் அண்ட் ஸ்னோ லியோபேட்ஸ் ஆர் ஃபவுண்டின் ஹிமாலயன் ரீஜியன்ஸ் டவுட்டே வேண்டாமே வேணால் காட்டு ஆடுகள் அண்ட் ஸ்னோ லியோபேர்ட்ஸ் பனி பிரதேசத்தில் வாழ்ற லியோபேர்ட்ஸ் ஓகேங்களா நரிகள் மாதிரி அது வந்து ஹிமாலயன் ரீஜியன்ஸில் தான் இருக்க முடியும் கிர்பாரஸ்ட்லேயோ இல்லை பெனிசார் ரீஜன்லையோ வந்து பனிப்பொழிவு இருக்காது அந்த அளவுக்கு ஓகேங்களா கம்பேரிங் ஹிமாலயன் ரீஜன் டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று விலை வந்து இட்ஸ் ப்ளோ ஃப்ரம் ஓகேங்களா வின்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே ப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீ டு லேண்டு ஓகேங்களா தென்மேற்கு பருவக்காற்று ஸோ இப்படி ஒரு மேப் போட்டோம்னா சவுத்து வெஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருந்து அரபிக் இருந்து காற்று உருவாகி மேல் நோக்கி வர்றது சீ டு லேண்டு தான் ஓகேங்களா ஓகே அடுத்தது கீழே இருக்கு இருக்குது ஹாட் அண்ட் ட்ரை விண்ட் அதாவது வறண்ட காற்று கோடை காலத்தில் வீசக்கூடியது பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து லோ தமிழில் வந்து லோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா த ஸ்டேட் ஆஃப் பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ரிசீவ்ஸ் கிரேட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டியூரிங் த சீசன் ஆஃப் ரீட்ரீட்டிங் மான்சூன் சவு இந்த இது சொல்லியிருந்தேன் இங்கே சவுத் வெஸ்ட் மான்சூனில் கிடையாது ரீட்ரீட்டிங் மான்சூன் ஓகேங்களா ஓகே டேஸ் ஃபாரஸ்ட் இன் குஜராத் இஸ் த ஹோம் ஆஃப் ஓகே டிராபிக்கல் டிசீடியஸ் ஃபாரஸ்ட் சரிங்களா அது வந்து மான்சூன் ஃபாரஸ்ட்டு சொல்லுவாங்க மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே மான்சூன் ஃபாரஸ்ட்னா பருவநிலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த டைம் மட்டும் நல்லா அடர்த்தே அழகாக இருக்கும் மற்ற டைம் வந்து அது காஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்குதான் மான்சூன் கார் சொல்லுவாங்க ஸோ இது வந்து டிராபிக்கல் டிசீடியஸ் அதாவது இலையுதிர் ஓகேங்களா டிராபிக்கல் இலையுதிர் அந்த மான்சூன் டைம் மட்டும் தான் நல்லா இருக்கும் மற்றபடி இலை உதிர்த்துருக்கும் அதனால தான் அது நேம் டிராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் ஓகேங்களா இவ்வளோதான் கைஸ் வேற ஒன்றும் இல்லை ஓகே குயிஸ் அட்டன் பண்ணுங்க டெலிகிராம் குரூப்பில் குரூப் நேம் சொல்லிடுறேன் அட் தமிழ் ஸ்கில்ஸ் ஓகேங்களா ஸோ இதோட நம்ம சிக்ஸ்த்தோட ஜியோ முடிஞ்சது நாளையிலேருந்து நம்ம செவன்த் ஜியோ பார்க்கலாம் ஓகே கைஸ் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல் தேங்க்யூ